எல்லாமே ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டணும். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் நான் வந்து ஐயா நடிகர் விஜயகுமார் சார் ஒரு கேரக்டர் அந்த காலத்தில் நாட்டாமையெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கே புதுசு இந்த படத்தில் வந்து என் மதுரை வழக்கை வந்து என் மதுரை வட்டார வழக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அந்த ஏரியாங்கிறதுனால. ஆனால் அதில் 17 நூற்றாண்டில் எப்படி பேசுகிறாங்கிற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் டப்பிங்கை வந்து நான் பேசினா கூட இல்லை சார் இப்படி தான் சார் பேசணும், மாடை வந்து பிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அணைகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த 17 நூற்றாண்டில் உள்ள ஒரு வெக்காபுலரிலாம் ஃபுல்லாக அப்படியே அதில் உள்ள சொற்றொடரெல்லாம் பிடிச்சி 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 அவரே வசனம் எழுதி ஒரு முதல் பட டைரக்டரான இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு ஜூலியன் பிரகாஷ். இந்த படம் வந்து உண்மையிலேயே இப்போ உள்ள நம் தமிழகத்திற்கு தேவையான ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலக்கோணங்கிற ஒரு இடத்துல ஆந்திராவில் போய் ஒயரு டெலிஃபோன் வசதி இல்லாத ஒரு இடத்துல பெரிய செட்டு போட்டு வண்டியெல்லாம் செஞ்சு ஒரு 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 வரலாற்று படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுமோ அதை முதல் படமாக டைரக்ட் பண்ணது இல்லாமல் அவரே செலவு பண்ணி சொந்தமாக தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதில் பெரிய விஷயம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக். நான் இதுவரைக்கும் இந்த மியூசிக்கை மட்டும் கேட்கல, இப்போ வந்தால் கேட்டேன். அந்த 17 நூற்றாண்டுக்குரிய இசைக்கருவிகள் அத்தனையும் எனக்கு காதில் ஒழிச்சிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும்னு அப்படியே ஒரு வேக்க வைக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அனுகிருஷ்ணா, அனுகிருஷ்ணா வந்து உண்மையிலே அந்த படத்தில் வந்து சொன்னாங்க செருப்பு போடாமல் கூட நடிச்சேன்னு. ஈவன் ஷார்ட் இல்லாத இதில் கூட செருப்பு இல்லாமல் நிற்பாங்க. ஏன் இப்போ போட்டுக்கலாம்னு கேட்பேன், இல்லை சார் காலுக்கு ப்ராக்டிஸ் ஆகட்டும் சார் அப்படி சூடு ஏறி ஏறி ப்ராக்டிஸ் ஆகட்டும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் ஈவன். அப்புறம் அகில் இந்த படத்தில் வந்து கல்லூரி படத்தில் நடிச்ச அகில் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு.